வணக்கம் நண்பர்களே, நாம் இப்போ இன்னைக்கு எங்க இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பெருநாயக்கன்பாளையத்துல ராமகிருஷ்ணா மிஷன் வித்யாலயாவோட கோவிட் கேர் சென்டர், அதாவது இங்க எமரால்டு ஜுவல் இண்டஸ்ட்ரி அண்ட் ஜுவல்வன் அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 300 படுக்கையோட இங்க ஒரு கொரோனா சிகிச்சை மையத்தை ஆரம்பிச்சு கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு உங்களுக்காக ஒரு ரிஸ்க் எடுக்க போறேன். என்னன்னா ஒரு ஃபுல் டே, இது வரைக்கும் யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு ஃபுல் டே வந்து கொரோனா 300 கொரோனா பேஷண்ட்டுக்கோட இருந்து அவங்க காலையிலிருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் என்னென்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு என்னென்ன வகையான ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க, என்ன சாப்பிட்றாங்க, என்ன மருந்து இது எடுன்றாங்க, என்ன எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுறாங்க, அதே மாதிரி அட்மிஷன் எப்படி நடக்குது, டிஸ்சார்ஜ் எப்படி நடக்குது, உள்ளே எப்படி இருக்குன்னு சொல்லி கூடவே இருந்து நான் உங்களுக்கு ஒரு வீலாக் பண்ண போகிறேன். கண்டிப்பாக இது வந்து ஒரு மில்லியன் கணக்கில் வியூ போகணும், அதுக்காக இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறேன். கண்டிப்பாக நீங்களாம் சப்போர்ட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க உள்ள வீடியோக்குள்ளே போவோம். கீழே பாருங்கள், ஃபுல்லாக குளோரின் பவுடர் நிறைய போட்டிருக்காங்க. இங்கே நின்னால அப்படியே நெடி ஏறுது, ஒரு மாதிரி சுருன்னு ஏறுது அந்த குளோரின் பவுடரோட ஸ்மெல்லு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 6:45 ஆகுது. என்னடா இந்நேரத்துக்கு இவ்வளோ வெளிச்சமாக இருக்குன்னு யோசிக்காதீங்க. இந்த மாதம் எல்லாமே இப்போ பார்த்தீங்கன்னா ஏர்லியராகவே உங்களுக்கு வெடிஞ்சிரும். எனக்கு பின்னாடி தெரியுது பாருங்கள், இதான் வந்து அந்த கேம்ப்பு. உள்ளே வந்து ஒரு 300 பெட்டு போட்டிருக்காங்க. இந்த ஒரு ஆடிட்டோரியம் இங்கே பாருங்கள். எல்லாம் காலையில் கொஞ்சம் நேரத்தில் எழுந்திரிச்சு இந்த கொரோனா பேஷண்ட்டெல்லாம் கொஞ்சம் வாக்கிங் போயிட்டுருக்காங்க. பாத்ரூம் டாய்லெட் ஃபெசிலிட்டி இங்கே பாருங்கள் இந்த இருக்குது. நார்மலாக யாரும் உள்ளே போய் எடுக்க முடியாது, வீடியோ எடுக்கிறக்கு அலௌடு இல்லை. நான் ஸ்பெஷல் பர்மிஷனோட உள்ளே போய் எடுக்கிறோம். பார்த்தீங்கன்னா உள்ளே போகிறதுக்கு வந்து பிபி கிட்டு, க்ளவுஸு, மாஸ்க்கு, அந்த ஷீல்டு எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. இதை போட்டுட்டு தான் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. இப்போ இதை நான் போடுறதையும் காமிக்கிறேன். முதல் முறையாக நண்பர்களே, இப்போ நம்ம உள்ளே வந்தாச்சு. எனக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா கொரோனா பேஷண்ட்ஸ் இருக்காங்க, தெரியுதுங்களா? இது வந்து லேடிஸ் வார்டு. ஃபுல்லாக பாருங்கள், பேஷண்ட்ஸ் இருக்காங்க நிறையா. இது ஒரு 100 மேலே இருக்காங்க பாருங்கள். இப்போ காலையில் எழுந்திரிச்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா உறுதிமொழி ஸ்க்ரீனில் போட்டுட்டு இங்கே உறுதிமொழி எடுத்துக்கிறாங்க. எல்லோரும் உறுதிமொழி எடுத்துக்கேன். என்னை அடையாளம் தெரியாதுன்னு நினைக்கிறேன். நான் தான் ரமேஷ். பாருங்கள், பிபி கிட்டு போட்டதுனால அடையாளமே தெரியல, கண்ணாடி வேறு போட்டிருக்கேன். அடுத்தடுத்து என்னென்ன நடக்குதுன்னு அப்படியே பார்ப்போம் வாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யோகா கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. எல்லோரும் ரெடியாக இருக்காங்க, யோகா ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எல்லோரும் ஒரு அரை மணி நேரம் யோகா இங்கே நடக்கும். எல்லாருக்கும் யோகா கிளாஸ் சொல்லிக் கொடுக்குறாங்க. எனக்கு பின்னாடி பாருங்கள், யோகா பண்ணிகிட்ருக்காங்க. நான் ஒரு 10-20 நிமிஷத்தில் அந்த கிட்டு போட்டிருக்கேன். எனக்கு உள்ளே ஃபுல்லாக வேர்த்துடுச்சு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த பிபி கிட்டு போட்டு ஒர்க் பண்ணுறது. உண்மையிலுமே டாக்டர் நர்ஸை வந்து ரொம்ப பாராட்டணும். நாள் முழுவதும் போட்டுட்டு எப்படி இருக்காங்கன்னு தெரில. அது நம்ம ஒரு நாள் தான் போட வந்திருக்கோம், அவங்க டெய்லியும் போட்டுட்டு தான் இருக்காங்க. ரொம்ப கஷ்டம் அந்த பிபி கிட் போட்டு ஒர்க் பண்ணுறதுங்கிறது. இது பாருங்கள், எனக்கு பின்னாடி பாருங்கள், இது ஆண்கள் பகுதி. இங்கேயும் கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் பக்கம் இருக்காங்க. யோகா அவங்களுக்கு யோகா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. காலையில் பார்த்தீங்கன்னா கபசுர குடிநீர் கொண்டு வந்து வச்சிடறாங்க. ஒவ்வொருத்தராக லைனாக வந்து அந்த சமூக இடையில விட்டு கபசுர குடிநீர் குடிச்சிட்டு அவங்க கொண்டு போய் குடிச்சிக்குவாங்க. பாருங்கள், ஒவ்வொருத்தராக வந்து அவங்களுக்கு வேணுங்கிற அளவு கபசுர குடிநீர் பிடிச்சிக்கிறாங்க. இப்போ காலையில் பார்த்தீங்கன்னா 8 மணி ஆகுது, இந்த டைமில் தான் பிரேக்ஃபாஸ்ட் வருது. பார்த்தீங்கன்னா அந்த கொண்டு வர சாப்பாடு ட்ரே இருக்கு இல்லையா, அதுலேருந்து சாப்பாடு மட்டும் தனியாக எடுத்து ஒரு ட்ரேயில் தனியாக வச்சுட்டு அவங்க கொண்டு வர ட்ரே ரிட்டர்ன் அனுப்பிடுறாங்க. இங்கே சாப்பாடுக்குன்னு தனியாக ட்ரே வச்சுருக்காங்க, அதில் மட்டும்தான் உள்ளே கொண்டு போகிறாங்க. இப்போ பாருங்கள், பிரேக்ஃபாஸ்ட் வந்துருக்கு இல்லையா, அது வந்து லைனான் வந்து அவங்கவுங்களே எடுத்துக்கிறாங்க. ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு, ஒரு சட்னி, ஒரு சாம்பார், ரெண்டு 3 எடுத்துக்கிறாங்க பாருங்கள். அவங்கவுங்களே வந்து எடுத்துகிட்டு போயிட்டு பெண்கள் பகுதிக்கு உணவு கொடுத்துருக்காங்க. அவங்களும் ஒரு லைனாக வந்து ஒவ்வொருத்தரும் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க உணவுகளை. இப்போ பெண்கள் பகுதியில் பார்த்தீங்கன்னா இப்போ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. இங்கே பாருங்க, ஒரு அம்மாவும் ஒரு குழந்தை, அவங்க பொண்ணும் ரெண்டு பேருக்குமே பாசிட்டிவ். அவங்க ரெண்டு பேரும் இப்போ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ருக்காங்க. அவங்க கிட்ட பேசுவோம். அக்கா வணக்கங்க, உங்கள் பேருங்கக்கா? கௌரி. கௌரி, பாப்பா பேர்? சஹானா. சஹானா, ரெண்டு பேருக்கும் பாசிட்டிவாங்களாங்கக்கா? சரி சரி. இப்போ உணவு என்னென்னக்கா கொடுத்துருங்க காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு? ரவா கிச்சடி, சேவை, சட்னி சாம்பார். சட்னி சாம்பார் எப்படி இருக்கா டேஸ்ட்டு? நல்லாயிருக்கு, சூடாக இருக்குது, நல்லா இருக்குது. பார்த்தீங்கன்னா இது எமரால்டோட கம்பெனிலேருந்து தான் ப்ரொடக்ஷன் ஆகி வருது ஃபுட்டு. காலையில் மதியானம், நைட்டு எல்லாமே எமரால்டு கம்பெனிக்குள்ளே ப்ரொடக்ஷன் ஆகி தான் இங்கே ஃபுட்டு கொடுக்குறாங்க. அது ஹைஜீனிக்காக கொடுக்குறாங்க, நல்லா நீட்டாக ஹைஜீனிக்காக கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், கொரோனா பாசிட்டிவானவங்க வந்து ஒரு 5 குழந்தையிலேருந்து 60-70-80 வயசு பாட்டிங்க வரைக்கும் இங்கே அட்மிட் ஆகிருக்கிறாங்க. எல்லாரையும் விட்டு வைக்கிறது இல்லை கொரோனா, யாருனாலும் பார்க்குறது இல்லை. சின்ன குழந்தையிலேருந்து வயசானவங்க வரைக்கும் தாக்குது. பார்த்தீங்கன்னா ஹாட் வாட்டர் அண்ட் கோல்டு வாட்டர் ரெண்டுமே வர்ற மாதிரி ஒரு வாட்டர் இது வச்சுருக்காங்க, பியூரிஃபையர். வேணுங்கிறவங்க வந்து அவங்களுக்கு சுடுதண்ணி வேணா சுடுதண்ணி, பச்சைத்தண்ணி வேணா பச்சைத்தண்ணிங்க பிடிச்சி குடிச்சிக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஆக்சிஜன் லெவல் செக் பண்ணிட்டுருக்காங்க. ஆக்சிமீட்டர் வச்சு பாருங்கள் ஆக்சிஜன் லெவல் ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிட்டுருக்காங்க நர்ஸு. அவங்களும் பிபி கிட்டு போட்டு தான் உள்ளே வர்றாங்க. பிபி அதிகமாக இருக்கிறவங்களுக்கு பிபி செக்அப் பண்ணிட்டுருக்காங்க.
சொன்னாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த டெம்பரேச்சர் மீட்டர் கொண்டு வந்து வச்சு செக் பண்ணுறாங்க. சுகர் பேஷண்ட் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இன்சுலின் தேவைப்படுதுன்னா அதுவும் இங்கேயே போட்டு விட்டுறாங்க. பார்த்தீங்கன்னா எனக்கு பின்னாடி இந்த ஆர்கனைசர் மாதிரி உள்ளே இருக்காங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு பேஷண்ட்டாக போய் அவங்களுக்கு என்ன குறை இருக்கா, அவங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது எல்லாமே கேட்டு செய்கிறாங்க. சாப்பாடு நல்லா இருக்கா, இல்லை டேப்லெட்லாம் வந்து சேருதா, மெடிசன் இதாக ஃபீவர் எப்படி இருக்குது என்னங்கிறதெல்லாம் கேட்டுக்கிறாங்க, அப்பப்போ கேட்டுக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா ஹவுஸ் கீப்பிங் டீமு, இவங்க வந்து இந்த சாப்பிட்டு போடக்கூடிய பிளேட்டு இதெல்லாமே வந்து இந்த தனியாக க்ளீன் பண்ணுறதுக்கு தனியாக டீம் இருக்குது, அவங்களும் ஃபுல் பிபி கிட்டோடு தான் உள்ளே வர்றாங்க. அதேபோல் பாருங்கள் ஹவுஸ் கீப்பிங் டீம், அவங்க வந்து ஃப்ளோரையும் நல்லா க்ளீனாக வச்சுக்கிறாங்க, அப்பப்போ மாஸ்க் போட்டு க்ளீன் பண்ணுறாங்க. அவங்க இங்கே இதுலேயும் அங்கே பேஷண்ட்டுக்கிட்டையும் நடுவுலையும் போய் அவங்க ஏதாவது டஸ்ட் போட்டிருந்தாங்கன்னா அதை க்ளீன் பண்ணுறாங்க. அவங்க கால் அடி இது எல்லாமே க்ளீன் பண்ணிடுறாங்க. இதுதாங்க மெடிக்கல் எனக்கு பின்னாடி இருக்கிறது. இது அவங்களுக்கு டேப்லெட்டு இந்த முகக்கவசம் இதெல்லாம் ஏதாவது வேணும்னா வந்து இங்கே வாங்கிக்கலாம். இங்கே ஒரு நர்ஸ் இருப்பாங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா இது ஆக்சிஜன் படுக்கை, இங்கே ஒரு 10 படுக்கை தனியாக போட்டிருக்காங்க. ஆனால் இப்போ ஒன்றும் ஆக்சிஜன் தேவைப்படுற அளவுக்கு பேஷண்ட் யாரும் பெருசாக இல்லை, ரெண்டே பேர் தான் இருக்காங்க ஓரளவுக்கு தான். எனக்கு பின்னாடி இருக்கிற பேஷண்ட் பாருங்கள் கொஞ்சம் ப்ரீத்திங் ட்ரபிள் இருமல் இருக்கிறதுனால அவங்க ட்ரிப்ஸ் போட்டிருக்காங்க. இந்த பின்னாடி பாருங்கள் இதுதான் என்ட்ரன்ஸு. இங்கே தான் இந்த கொரோனா பாசிட்டிவ் வர்ற பேஷண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து எல்லா செக்கப்பும் பண்ணி அப்புறம் என்ட்ரி போடுறாங்க. அதாவது ஆக்சிஜன் லெவல் வந்து 95 இருக்கணும். அதே மாதிரி டெம்பரேச்சர்லாம் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. ஏஜ் வந்து 75 அந்த ரேஞ்சில் இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறாங்க. இங்கே இருக்கிறவங்களுக்கு போர் அடிக்கக்கூடாது அப்படிங்கிறக்காக இன்டர்நெட் கனெக்ஷனோட வச்சிருக்காங்க. ஒய்ஃபை மோடம் எனக்கு பின்னாடி தெரியுது பாருங்க, ஒய்ஃபை மோடம் அதை வச்சு இங்கே ஃப்ரீ இன்டர்நெட் கொடுக்குறாங்க. இங்கே அட்மிட் ஆகிக்கிறவங்க ஃப்ரீயாகவே மொபைலில் நெட் யூஸ் பண்ணிக்கலாம், ஃப்ரீயாக அவங்க வச்சுக்கிற மொபைலில். அதுபோக இங்கே லேப்டாப் வச்சு சாங்ஸ் எல்லாம் ப்ளே பண்ணுறாங்க. இங்கே பாருங்க எனக்கு இங்கே ஸ்க்ரீன் இருக்கு, ஒரு ஸ்டேஜில் ஒரு பெரிய ஸ்க்ரீன் இதில் வந்து போயிட்டுருக்கு. அதுபோக வெளியே 2-3 ஸ்க்ரீன் அங்கங்கே செட் பண்ணியிருக்காங்க எல்லா பக்கம் ஸ்க்ரீனோட. இங்கே அட்மிட் ஆகிக்கிறவங்க அப்படியே பார்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ரூமு, இங்கே பாருங்க பேக் சைடு ஜென்செட் வச்சிருக்காங்க. இங்கே பவர் கட் ஆகிடுச்சுன்னா இமீடியட்டாக ஜென்செட் போட்டுறாங்க. இங்கே இருக்கிறவங்களுக்கு 1 நிமிஷம் கூட பவர் கட் ஆகாது. பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறம் லஞ்ச் வரைக்கும் டைம் இருக்குது. அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே செஸ்ஸு கேரம்போர்டு இந்த மாதிரிலாம் விளையாண்டுருக்காங்க. பின்னாடி பாருங்கள் எனக்கு தெரியுது கேரம்போர்டு விளையாண்டுருக்காங்க. பின்னாடி பாருங்கள் இந்த சகானா பாப்பா வந்து டைம் பாஸ் பண்ணுறக்காக டிராயிங் வரைஞ்சிட்டு இருக்காங்க. என்ன பாப்பா வரைகிற? ஹவுஸ் வரைஞ்சி கலரிங் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா 11 ஆகுது. இந்த டைம் பார்த்தீங்கன்னா மசாலா பால் வந்திருக்கு, எல்லாருக்கும் மசாலா பால் கொடுக்குறாங்க. அந்த கிச்சன்லேருந்து வர இதை வந்து இங்கே மாற்றிடுறாங்க. இங்கேருந்து எந்த பொருளும் கிச்சனுக்கு போகிறதில்ல. ஒரு 4 மணி நேரம் ஆச்சு உள்ளேருந்து, ஒரு ரெஸ்ட்டுக்காக வெளியே வந்திருக்கிறேன். அந்த பிபி கிட்ட கழுத்துறேன், எப்படி இருக்கணும் பாருங்க. பழைய நீங்க பாத்துருக்கீங்க, இந்த சரக்கு வந்து லைட் ப்ளூ கலர்ல இருந்தது, என்ன கலர் இருக்குன்னு பாருங்க. ஈரமாயி டார்க் ப்ளூ கலர் ஆயிடுச்சு, பேண்ட் கூட ஈரமாயிடுச்சு பாருங்க. 4 மணி நேரத்துக்கு பாருங்க கையை எவ்வளவு ஈரமாயிருக்குன்னு தெரியுது. அப்படியே இந்த ரொம்ப நேரம் தண்ணிக்கு இருந்தால் அப்படியே இருக்கும் கையெல்லாம் பாருங்கள், ஃபுல்லாக அப்படியே ஒரு இது மாதிரி ஆகிடுச்சு. இன்றைக்கி நிற்கிறாங்க பாருங்கள் லைனாக. இவங்க எல்லாமே வந்து டிஸ்சார்ஜ், இன்றைக்கி இவங்க வந்து 1 வாரம் அந்த மாதிரி டைம் ஆகி குணமாகி டிஸ்சார்ஜ் ஆகுறாங்க. இவங்க டிஸ்சார்ஜ் நான் கொடுத்துட்ருக்குறாங்க. அவங்களுக்கு வந்து டிஸ்சார்ஜ் சம்மரி கையில் கொடுத்து அனுப்பிச்சி விட்றாங்க, கையெழுத்து வாங்கிட்டு. எனக்கு பின்னாடி பாருங்கள் இவங்க வந்து டிஸ்சார்ஜ் ஆகி நடந்து வர்றாங்க, குணமாகி ரெடியாகி வந்துட்டுருக்காங்க. அவங்ககிட்ட கேட்போம் எப்படி என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க என்னென்னலாம் கேட்போம். இப்போ அட்மிட் ஆனீங்க? சனிக்கிழமை அட்மிட் ஆகிருக்கீங்க. உங்களுக்கு எப்படி இருந்து வரும்போது எப்படி இருந்தது? ரொம்ப முடியாமல் இருந்தது. இப்போ பரவாயில்லைங்க. ஓ, இப்போ நல்லா இருக்குங்களா? நல்லா இருக்குது. சின்ன தடயத்துலேருந்து வந்து அட்மிட் ஆகிருக்கீங்க. எப்போ அட்மிட் ஆனீங்கன்னா? சனிக்கிழமை. ஓ, இப்போ வரும்போது கஷ்டமாக இருந்ததுங்களா உங்களுக்கு? இந்த இது சளி நல்லா பயங்கரமாக. ஓ, இப்போ ஒரு வாரம் இப்போ நான் ரெடி ஆகிட்டீங்களா? ஓகே. நீங்கள் எப்போ அட்மிட் ஆனீங்க? வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை என்ன என்ன உங்களுக்கு என்ன சிம்டம்ஸ் இருந்தது அட்மிட் ஆகும்போது? வரும்போது எந்த வாசம் இல்லாமல் சார். ஓ, ஸ்மெல்லு இந்த டேஸ்ட் இதெல்லாம் எல்லாம் இருந்தது. இப்போ கிளியர் ஆகிட்டீங்களா? இப்போ டைம் பார்த்தீங்கன்னா மதியானம் 1 மணி ஆச்சு. லஞ்ச் வந்துருச்சு, அதே எமரால்டு கம்பெனிலேருந்தான் கொண்டு வந்திருக்காங்க கேன்டீன்லேருந்து. என் கண்ணுக்கு தெரிஞ்சு இப்போ முட்டை வாழைப்பழம் சாப்பாடு மற்ற எல்லாம் குழம்பு பேக்கெட்டெல்லாம் மற்றதெல்லாம் உள்ள பேக்கெட்டாக இருக்கும் போட்டுருக்கு வண்டிக்குள்ளேருந்து இறக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். இந்த 1 மணிக்கு இந்த டைமில் வந்து லஞ்ச் டிஸ்ட்ரிபியூஷன் நடந்துட்டு இருக்குது பாருங்கள். லைனாக நின்று ஜென்ஸு இதில் வந்து லேடிஸு லைனாக வந்து சாப்பாடு ரசம் பொரியல் குழம்பு எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. இங்கே மோர் முட்டை பழம் வச்சுருக்காங்க, இதே ஒன்று எடுத்துகிட்டு போயிட்டு லஞ்ச் சாப்பிட்ருக்காங்க. அந்த அக்காட்ட கேட்போம். அக்கா வணக்கம், பேருங்கக்கா? முத்துலட்சுமி. முத்துலட்சுமி, லஞ்ச் என்னென்னக்கா கொடுத்துருக்காங்க? ஓ, நல்லா இருக்குங்களா டேஸ்ட்டு? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் லஞ்சு எல்லாம் அப்படியே தூங்கிட்டு இருக்காங்க பாருங்கள். மத்தியானம் ஒரு 2 ஹவர்ஸ் அப்படியே ரெஸ்ட் எடுக்கிறாங்க, எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்க. உடல் பகுதி இங்கேயும் பாருங்கள் எல்லாம் அப்படியே ரெஸ்ட் எடுத்துருக்காங்க, அப்படியே தூங்கிட்டு இருக்காங்க. யாராவது சுகர் பேஷண்ட் வந்திருந்தால் கூட அவங்களுக்கு டெய்லி சுகர் லெவல் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிக்கிறாங்க. இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா 4 மணி. இப்போ பாருங்கள் நிறைய பெட்டு காலியாக இருக்கும். என்னென்னா இன்றைக்கி 57 பேர் டிஸ்சார்ஜ் ஆகிருக்காங்க. நாங்கள் இன்றைக்கி புதுசாக வந்தவங்க இது வரைக்கும் 10 பேர் அட்மிட் ஆகிருக்காங்க, 57 பேர் டிஸ்சார்ஜ் ஆகிருக்கு. இந்த பெட்டு ஏன் இருக்கா? ஒரு குழந்தையும் ஒரு அம்மா இருந்தாங்க, 2 பேர் அவங்க கூட டிஸ்சார்ஜ் ஆகிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா டீயும் சுண்டலும் வந்திருக்கு. பின்னாடி பாருங்கள் டீ வந்திருக்குது, ஈவினிங் ஸ்நாக்ஸ் அண்ட் டீ வந்திருக்கு. ஸ்நாக்ஸ் வந்து சுண்டலும் டீயும் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொருத்தராக வந்து லைனாக
டம்ளரில் டீயை பிடிச்சிட்டு ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு போகிறாங்க, அவங்க சுண்டல் எடுத்துகிட்டு போகிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஈவினிங் டாக்டர் விசிட் வந்திருக்காங்க, ஒவ்வொரு பேஷண்ட்டாக செக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. காலையில் 11 மணிக்கு ஒரு விசிட் வர்றார் டாக்டர், திரும்ப வந்து பார்த்திங்கன்னா சாயந்தரம் 5 மணிக்கு ஒரு விசிட், ரெண்டு விசிட் ஒரு நாளைக்கு பண்ணுறாங்க. இப்போ ஜென்ஸ் சைடு செக் பண்ணிட்டு இருக்கிற டாக்டர் ஒவ்வொருத்தரா உங்களுக்கு என்ன டேப்லெட் வேணும் என்னென்ன எழுதி கொடுத்துருக்காரு. பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கோவிட் சென்டரோட டாக்டர் மணிவேல் நம்ம கூட இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ நீங்கள் இங்கே அட்மிட் ஆகிற பேஷண்ட்டுக்கு என்ன வகையான ட்ரீட்மெண்ட் சார் கொடுக்குறீங்க? அட்மிட் ஆகிற ஒவ்வொரு பேஷண்ட்ஸ்க்கும் கவர்மெண்ட் கொடுக்குற ப்ரோட்டோகால் படி அசித்ரோமைசின் டேப்லெட்ஸ் கொடுக்குறோம், ஐதர்மெக்டின் கொடுக்குறோம், ஜிங்க், மல்டி விட்டமின், விட்டமின் சி போன்ற டேப்லெட்ஸ் வந்து கொடுக்குறோம். நம்ம வந்து 7 டேஸ் கொடுக்குறோம் அட்மிஷன் அப்பவே. அவங்க வந்து 7 டேஸ் வந்து நம்ம சென்டர்ல வந்து கம்பல்சரி இருக்கு, அட்வைஸ் பண்ணி தான் கொடுக்குறோம். கவர்மெண்ட் நான்ஸ் படி 7 டேஸ் வந்து அவங்களை குவாரண்டைன் பண்ணி சொல்றோம். ரெக்கவர்ட் ஆனதுக்கு அப்புறம் அவங்க வீட்டுக்கு போறதுன்னா அவங்க வீட்டில் போயிட்டு தனிமையா ஒரு வாரம் அவங்க தனிமைப்படுத்திக்கலாம். அப்படி இல்லை அவங்களால வந்து வீட்டில் வந்து ஒரு எக்கனாமிக் ஸ்டடிஸ் கம்மியா இருக்கு, கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நம்ம சென்டர்லயே இருந்துக்கலாம். நம்ம உங்களுக்கு 14 டேஸ் வரைக்கும் நம்ம வந்து குவாரண்டைன் பண்ண அலோ பண்றோம். இதெல்லாம் ஃபுட் வந்து நல்ல ஃபுட்டு கொடுக்குறாங்க, ஹெல்த்தியான ஃபுட்டு கொடுத்துட்டு இருக்காங்க, ஸ்நாக்ஸ் கொடுக்குறாங்க. டெய்லி மார்னிங்கே பார்த்தோம்னா நிலவம்பு கஷாயம் கொடுத்துட்டு இருக்காங்க, நிலவம்பு கஷாயமும் காஃபி தனியாக கொடுத்துட்டு இருக்காங்க. ஈவினிங் ஆனால் கபசுர குடிநீர் கொடுக்குறாங்க. இங்கே மற்றபடி பேஷண்ட் என்டர்டைன்மெண்ட்க்கு வந்து விஷுவல்ஸ் வந்து நிறைய டெலிகம்யூனிகேஷன் மூலமா நல்லாவே பண்றாங்க, அவங்களுக்கு டைம் போறதே தெரியாத அளவுக்கு. அப்புறம் மார்னிங் பார்த்தோம்னா ஸ்டார்ட் பண்ணும்போதே 6:30 எல்லாருமே கம்பல்சரி, மோஸ்ட்லி 90% ஆஃப் பேஷன்ஸ் வந்து இங்கே யோகா செய்யறாங்க. நம்ம எல்லாமே விஷுவல் மூலமா சொல்லி கொடுத்து அவங்க வந்து மூச்சு பயிற்சி அதுமாரி வந்து செய்யறதுக்கு வந்து நிறையவே சொல்லி கொடுத்து அவங்க ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கிறோம். 3 டைமே வந்து அவங்களோட வைட்டல்ஸ் வந்து மானிட்டர் பண்ணிட்டு இருக்கோம். இண்டிவிஜுவலா மேல் சைடுக்கு தனியா ஒரு டாக்டரும் ஃபீமேல் சைடுக்கு தனியா ஒரு டாக்டரும் ஒரு ஷிஃப்ட்டுக்கு 2 டாக்டர் விதமா 2 சைடு தனித்தனியா கேர் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறோம். பல்ஸ் ரேட் செக் பண்றோம், சேச்சுரேஷன் பார்த்துட்டு இருக்கோம், ஆக்சிஜன் சேச்சுரேஷன். கோவிட் கேர் சென்டரா இருக்கு மட்டும் இல்லாம ஒரு ட்ரீட்மெண்ட் கேர் சென்டராகவும் முடிஞ்ச அளவு நாங்க ட்ரை பண்ணி பெஸ்ட் கொடுத்துட்டு இருக்கிறோம். அதே போல பாத்தீங்கன்னா இந்த சென்டரை சுத்தியும் ஒரு நாளைக்கு 2 டைம் வந்து கிருமி நாசினி வச்சு சுத்தப்படுத்துறாங்க. டைம் பாத்தீங்கன்னா 6:00 to 6:30 பக்காவது. இந்த டைம்ல பாத்தீங்கன்னா லாப்டர் யோகான்னு சொல்லிட்டு சிரிப்பு யோகா ஆன்லைன்ல நடந்துட்டு பின்னாடி பாருங்க, அந்த இதுல லைவாக போட்டிருக்காங்க, அதை பார்த்துட்டு இவங்க சிரிப்பு யோகா கற்றுக்குறாங்க. நம்மளுக்கு பின்னாடி பாருங்களேன் சிரிப்பு யோகா பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ எனக்கு பின்னாடி பாருங்கள் அந்த ஸ்க்ரீனில் வந்து டாக்டர்ஸ் வந்து டெய்லியும் வந்து அவங்களுக்கு அறிவுரைகளை வழங்கிட்டுருக்காங்க, ஆலோசனைகள் அறிவுரைகள் அந்த மாதிரிலாம் வழங்கிட்டு இருக்காங்க. பாருங்கள் பார்த்தீங்கன்னா நைட்டு 7 AM கலாச்சு, இந்த டைம் தான் டின்னர் வந்திருக்கு, டின்னர் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே பாருங்கள் லைனாக வச்சுருக்குறாங்க. பெண்கள் சைடுக்கு வச்சுருக்கிற நைட்டு டின்னரையும் அவங்க ஒவ்வொருத்தரும் வந்து எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. இது சாப்பிட்டுக்கிறாரு, அவர்கிட்ட கேப் எப்படி இருக்குன்னு என்னென்ன டின்னர் கொடுத்துருக்காங்க, டேஸ்ட் எப்படி இருக்குதுங்க? நல்லா இருக்கேன். பார்த்தீங்கன்னா பாட்டி கதைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டி கதை சொல்கிற மாதிரியான ஒரு இது ஓடிட்டுருக்கு. அது அப்படியே சிலர் அப்படியே படுத்துட்டோம் அப்படியே உட்காந்துட்டு கதையை கேட்டிருக்காங்க. ஓகே நண்பர்களே, ஒரு வழியாக ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த வீடியோ காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் உள்ள கொரோனா ஒரு 300 பேஷண்ட் பக்கம் இருந்தாங்க, அவங்க கூட இருந்து ஒரு வழியாக முடிச்சிட்டேன். நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க, ரொம்ப உண்மையிலுமே ரொம்ப கஷ்டப்பட்டேன். அந்த 4 PPE kit போட்டேன் அன்னைக்கு, மொத்தம் மட்டும் 4 PPE kit யூஸ் பண்ணேன். ஃபுல்லாக ஈரமாகி தெரியுது உங்களுக்கு, சட்டையை பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல் ஈரம், பேண்ட் மறு எல்லாமே ஈரம், ஃபுல் ஈரம், அவ்வளோ வேர்க்குது உள்ள, அவ்வளோ துளி கூட காற்று வர்றதில்ல, அவ்வளோ கஷ்டம். கஷ்டப்பட்டு எடுத்திருக்கேன் இந்த வீடியோவை, ஃபுல்லாக யாராவது ஸ்கிப் பண்ணாமல் மறுபடியும் ஒரு வேளை ஸ்கிப் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா முதலேருந்து தயவு செஞ்சு கொஞ்சம் பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்திருக்கேன், என்னென்ன அங்கே நடக்குது ஒரு சென்டரில் அப்படிங்கிறத பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். இந்த இது வந்து ஒரு 1 மில்லியன் வியூவாவது போகணும்னு எதிர்பார்க்குறேன், அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்திருக்கேன். அநேகமாக இந்தியாவிலே யாரும் இந்த மாதிரி உள்ளே போய் நின்று ஒரு நாள் ஃபுல்லாக எடுத்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் தான் ஃபஸ்ட் டைம் இதை பண்ணி அட்டம் பண்ணியிருக்கேன், ஹை ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்கேன். இதுக்காகவாவது நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணணும், சப்போர்ட் பண்ணணும். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன், நன்றி, வணக்கம்.